வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் லேண்டை ரிவ்யூ பண்ண போறோங்க. இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கேளம்பாக்கத்துக்கு புதுசா ஒரு பைபாஸ் வருதுங்க. நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், 50% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பேலன்ஸ் 50% ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொபோசல் இருக்கிற பைபாஸ்ல இருந்து பக்கத்துல அமைஞ்சிருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்டு தாங்க. சரிங்களா, இந்த ரீசேல் லேண்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகேங்களா, 40 feet x 60 feet, ஃப்ரண்டேஜ் 40 feet இருக்குது, ஒரு கிரவுண்ட் லேண்டு. இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள், பைபாஸ் இங்கே தான் கிராஸ் ஆகுது. அதுக்கு வந்து மண்ணு குட்டி வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு இதை அப்படியே சமப்படுத்திடுவாங்க. சமப்படுத்திட்டு ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்கள, அது வந்து பிபிஎல்னு ஒரு சிட்டி, பெரிய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அதுக்கு பக்கத்தில் கிராஸ் ஆகிட்டு கரெக்டாக நம்ம மோகனா மினி மொஹால் இருக்கும் பாருங்கள், மோகனா மொஹால் ஏசி, நம்ம கலைஞர் டிவிலெலாம் விளம்பரம் வரும், அந்த முகாலுக்கு பக்கத்தில் வந்து சேருது. ஓகேங்களா, நீங்கள் இங்கேருந்தே அப்படியே பைபாஸ்லேருந்து கூட இறங்கிக்கலாம். பைபாஸ் வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து 50% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பைபாஸ், இன்னும் 50% தான் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரீசேல் லேண்டு தாங்க. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஓஎம்ஆர் கேளம்பாக்கம்ல இருக்குங்க. கரெக்டாக கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் 800 meters தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு சிட்டியோட முக்கியமான லொக்கேஷனுக்கெலாம் பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. கேளம்பாக்கம் கோவளம் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 500 meters தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேளம்பாக்கத்துக்கு புதுசாக பைபாஸ் போட்டுட்ருக்குறாங்க, அந்த அப்கமிங் பைபாஸ்க்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரிடாரில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகி இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு வாட்டி போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த ரீசேல் லேண்டோட ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 x 60 feet மொத்தம் 2400 square feet, ஒரு கிரவுண்ட் லேண்டு சேல்ஸ்க்கு இருக்குது. ஃப்ரண்டேஜ் வந்து 40 feet. அப்படியே கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடாகிட்டு வருதுங்க இங்கே இந்த சைடில். ஓகேங்களா, சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு, 23 feet ரோடில் இருக்குது, டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 2500 rupees, நெகோஷியபிள் தாங்க. நான் ஃபீல்டில் நின்று பார்க்குறனால சொல்கிறேன், கேளம்பாக்கமில் பைபாஸ் பக்கத்தில் ஒரு புது லேஅவுட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது நடக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு 10 வருஷம் ஆக்கிடுவாங்க. கேளம்பாக்கமில் மெட்ரோக்குள்ளே ப்ரொபோசல் இருக்குது, அதனால் உங்களுக்கு இந்த சைடு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வந்துருச்சுன்னா இன்னும் டெவலப் ஆகிடும். இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சரில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த ரீசேல் லேண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரீசேல் லேண்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன், அப்போ தான் இந்த ரீசேல் லேண்ட் சம்மந்தப்பட்ட டீடெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பை ஃப்ரம் வசந்த், பை கைஸ்.